அல்லாஹ்வின் பேரருளால். ஆனா இந்த அமைதியை நோக்கி வாழ்வியல் கண்காட்சி, அமைதியை நோக்கி என்ற நோக்கி வாழ்வியல் கண்காட்சி. அஸ்ஸலாமு. இந்த அமைதியை நோக்கி வாழ்வியல் கண்காட்சிக்கு வரக்கூடிய மக்களுக்கு ஹெல்த் சம்பந்தப்பட்டமான நோட்டீஸும், பேர் சம்பளம், அத்தர், அப்புறம் குழந்தைங்களுக்கு சாக்லேட், இதெல்லாம் கொடுத்து நாங்கள் வந்து நல்ல முறையில் அவங்கள வந்து கண்ணியப்படுத்தி வரவேற்றோம். வாழ்க்கையின் அடிப்படை தத்துவங்களை உணர்த்துவதாக இந்த கண்காட்சி அமைந்திருக்கிறது. மனிதநேயம், மத நல்லிணக்கம், அகம்பாவம் இல்லாமல் ஒரு சுமூகமான ஒரு இணக்கமான உறவோடு மனிதர்கள் வாழ்ந்திட வேண்டும் என்பதை உணர்த்துகிற கண்காட்சியாக இந்த கண்காட்சி அமைந்திருக்கு. ஒரு மனிதரார் பிறப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும், அதற்கு அடிப்படை என்ன, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எங்கே கடைசியாக நாம் போய் சேர வேண்டும், அதற்குண்டான அந்த மனிதனின் வாழ்வியல் முறைகளை கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேலாக எனக்கு விரிவுரையாற்றிய ஒரு நண்பர் மிக தெளிவாக, மிக அழகாக, எந்த மதத்தையும் சார்ந்து இல்லாமல் ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நடக்கும் அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் காரணம் என்ன, ஏன் இப்படி நடக்கிறது, எதனால் இப்படி நாம் இதை நான் கையாள்கிறோம் என்பதை பற்றி மிகவும் விரிவாக விளக்கமாக தெரிவித்தது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு இஸ்லாம் மக்கள் இது போன்ற ஒரு நிகழ்வு நடத்த உண்மையிலே பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, வளர்ந்தவர்கள் இந்த விஞ்ஞான உலகத்தில் மக்களிடத்தில் மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையிலையும், மக்களுடைய அமைதியும் நல்லொழுக்கத்தையும், அதே போல் மாநில இந்த சமூகத்தில் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் மையமாக வைத்து ஒரு மிகப்பெரிய கண்காட்சியை படங்களாக பார்க்கின்ற போது ஒரு நல் ஒழுக்கமும் உடல் மீது அக்கறையும் ஏற்படும். அதோட இன்னொரு விஷயத்தில் பார்க்க நான் பார்த்து வியப்படுது என்னென்னா, 1600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே குரானில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கு நடைமுறையிலே ஒவ்வொன்றும் வந்து கொண்டு வருகிறது. இன்றைக்கு தான் சயின்ஸாக பேசணும், பெருசாக பேசணும். இருக்கும் இதை ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நான் வாழ்த்துக்களையும் பாராட்டிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம்னு போட்டிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஒவ்வொருத்தர் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மளது மூதாதையர்கள், அதாவது நாம் வந்து இந்துக்களாகவோ அல்லது கிறிஸ்டியனாகவோ வேறு எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்திருப்போம், ஆனால் இன்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மதத்தில் இருக்கின்றோம். இருந்தாலும் நம்மளுடைய தொப்புள் குடி உறவுகளாக தான் நாம் அனைவரும் இருக்கின்றோம். வாழ்வியல் சிந்தனைகளை, வாழ்வியல் நெறிகளை, இவற்றையெல்லாம் குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் இன்றைக்கு உணர முடிந்தது. இல்லை, என்ன காரணம், இதை என்னை கூப்பிட்டவங்க அந்த மாதிரியான என்னோட உயிரோடு கலந்த உறவுகள். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று, நீங்கள் சேலத்தை பார்த்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நாட்டிலையுமே இல்லாத ஒரு மாநிலத்தில் இல்லாத ஒரு அமைப்பு, ஒரே இடத்துல மாரியம்மன் கோயில், பெருமா கோயில், முஸ்லீம் எப்படின்னா மசூதி, பள்ளிவாசல், சர்ச்சு, இந்த மாதிரியான ஒரு அமைப்பு எங்கேயுமே இல்லை. அது குறிப்பாக நம்ம சேலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மூணு பேருமே உள்ள ஒரு தாய் மக்கள் தான். மாமன் மச்சாங்கிற ஒரு உணர்வோட எந்த விதமான ஒரு ஒரு உதாரணத்தை சொல்லப்போனால், மூசா இல்லாமல் எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை. அவர் வீட்டில் நானும் என் தம்பியும் இல்லாமல் அவர் வீட்டில் எதுவுமே இல்லை. இது எதுக்குன்னா, நாங்கள் ரெண்டும் ஒன்றா பிறக்கலை, ரெண்டு பேரும் ஒரே ஒன்றா ஒரு வயிற்றில் பிறக்கலை. ஆனாலும் கூட ஒரு வீட்டில் பிறந்தவர்களோட விட என்ன சுட்டால் அவருக்கு வலிக்கும், அவரை சுட்டால் எனக்கு வலிக்கும். இதுதான் இது பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது. ஒரு பழமையான காலத்தில் இருந்து இருக்குது, நம்ம இப்போ புதுசு புதுசாக இப்போ தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது ஒரு நல்ல ஒரு சோஷியல் அவேர்னஸ், நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். வருங்கால சமுதாய இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். இது ஒரு நல்ல நிகழ்ச்சி. இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லா இடத்துலையும் வச்சு நம்ம ஒரு மனித நேயம், எல்லாரும் ஒன்று தான், ஜாதி பேதம் இல்லை, எல்லாரும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்கிற ஒரு பெரிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி மென்மேலும் வரலே என்னுடைய வாழ்த்துக்கள். இது ஒரு மதத்துக்கான ஒரு தரப்புக்கான கண்காட்சி நிச்சயமாக அல்ல. எல்லா தரப்பு மக்களும், சேலத்தில் இருக்கிற எல்லா சமூக மக்களும் வந்து பார்க்குற கண்காட்சி. காரணம், அமைதிங்கிறது எல்லாத்துக்கும் தேவைப்படுற விஷயம். ஒரு மதத்துக்கான வார்த்தை அல்ல அது அமைதி, எல்லா மதத்துக்கு உண்டான வார்த்தை தான் அந்த அமைதி. அந்த அமைதி எல்லோருக்கும் வேணும். ஏன்னா எவ்வளோ செல்வந்தராக இருந்தாலும் கடைசியில் நிம்மதி அமைதி இதே தான் தேடி போகிறாங்க. நீங்கள் எவ்வளோ காசு பணமாக இருந்தாலும் இன்றைக்கு வரலாறு என்ன சொல்லியிருக்கிறது என்பதை மக்கள் மத்தியிலே ஒரு அமைதி நோக்கி ஒரு பயணத்தை ஏற்பாடு செய்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல இணக்கத்தை அனைத்து சம்மேளனுக்கு கலந்து கொண்டது மிக மகிழ்ச்சி. இதுபோல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சமுதாய இணக்கத்தை ஏற்படுகிற வகையில் இதுபோல் நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் நடத்த வேண்டும். மக்கள் மத்தியிலே அமைதிக்கான
ஒரு முயற்சியாக இதனை செய்து மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த பணி தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டுமா இந்த நேரத்தில் கேட்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம். உங்களுக்கு தெரியுமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாருடைய வீட்டுக்கு எதிர்க்க ஆறு ஓடுது, அதில் அந்த மனுஷன் அஞ்சு வாட்டி குளிக்கிறார், அவர் உடம்புல ஏதாவது துர்நாற்றமோ அழுக்க வருமா? சிறப்பான அனுபவம். இஸ்லாமில் இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது, ஏன்னா இஸ்லா முஸ்லீமாக இருந்தால் இஸ்லாமை பற்றி தெரியும், தெரியாதவங்களுக்கு கூட தெளிவாக புரிகிற மாதிரி இஸ்லாமத்தில் என்னென்னா சொல்லியிருக்குது, இறை தூதர்னா யார், எல்லாமே தெளிவாக அப்பா அம்மாவை எப்படி மதிக்கணுங்கிறது இது எல்லா மதத்துலேயும் சொன்னது தான் இருந்தாலும் கூட இது எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கண்காட்சியாக வச்சுருக்கீங்க, மிகப்பெரிய முயற்சி, உங்கள் முயற்சி வெற்றியடைய வாழ்த்துக்கள். சொல்கிறாரு, இப்போ ஒரு கார் படைச்சிருக்காங்க, கார் டிரைவர், நான் கார் டிரைவராக இருக்கும்போது நான் போகிறேன் போயிட்டுருக்குறேன், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது, கார் மேலே தப்பா அல்லது என் மேலே தப்பா அல்லது அந்த காரை படைத்த இறைவு மேலே தப்பான்னு சொல்கிறாங்க. ஆக எப்படி பார்த்தாலுமே நம்ம ஓட்டுனா நம்ம பேரை தப்பா தப்பு அப்படிங்கிறத உணர்த்துறாரு. இஸ்லாம் என்பது அன்பை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதை தெளி தெளிவாக சொன்னார், புரிய வச்சார். இன்னொன்று வந்து மனிதனை படைத்தது மட்டுமல்ல அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதற்கு ஒரு வாஷிங் மிஷினை உதாரணம் சொல்லி அதுக்கு மேனுவலை குரானை ஒப்பிட்டு ஓமையோடு விளக்குனார், அது உண்மையிலேயே ரொம்ப பொருத்தமாக இருந்தது. இன்றைக்கி இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு தாய் மக்கள் நாம் இன்பம்ங்கிற அதில் ஆரம்பித்து ஒரு கேள்விக்கு என்ன பதில், பயணத்தின் பாதை பாலினம், ஒரு கருவறையினுடைய பயணம் எப்படி இருந்தது, அதோடைய கருவறையினுடைய பயணத்தில் தொடர்ந்து பல்வேறு விதமான நிகழ்வுகள் நீங்கள் வந்து ஏற்படுத்தியிருக்கீங்க. ஸோ இது இந்த எஜிப்சியன் இந்த இது வந்து ரொம்ப ஒரு மக்களுக்கு ஒரு உபயோகம் உள்ளதாக நான் கருதுகிறேன். الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان.